We love India! யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஜேர்னியில் டெல்லியில் இருக்க குத்துப் மினாரை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். குத்துப் மினாரோட பின்னணி கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது. இதுக்கு காரணம் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை மூணு விதமாக சொல்கிறாங்க. அது என்னன்னா, குத்துப் மினார் ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருந்திருக்கு. இதே குத்துப் மினார் ஒரு ஹிந்து கோவிலாகவும் இருந்திருக்கு. அண்டு இந்த குத்துப் மினார் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டராகவும் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதில் எது உண்மை எது பொய் அப்படின்ற டிபேட்குள்ளே போகாமல் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து குத்துப் மினாரை சுற்றி பார்ப்போம். ஸோ வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் பேக் டு ஜிப்ஸி பாண்ட் டு ட்ராவல். இன்றைக்கி டெல்லியில் டிராஃபிக் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஹாஃப் அன் அவர் பஸ் ஜேர்னிக்கு அப்புறம் குத்துப் மினார் இருக்க மெஹருலி அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது தாங்க குத்துப் மினாரோட மெயின் என்ட்ரன்ஸ். பார்க்க ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருக்குது. செக்யூரிட்டி செக்அப் முடித்ததுக்கப்புறம் கேமராவுக்கு மட்டும் பெய்ட் டோக்கன் வாங்கணும். இங்கே நான் ரசித்த முதல் விஷயம் பேர்ட்ஸோட ஹம்மிங் சவுண்ட் தாங்க. இந்த மெலோடிக்கான மியூசிக்கை மெஹருலி ஃபுல்லாகவே நம்மளால் கேட்க முடியும். உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டம் என்னோட கண்ணில் பட்டுச்சு. எஸ், குத்துப் மினார் நான் நினச்சதை விட ரொம்பவே பெருசாக இருந்தது. இதோட ஹைட் 72.5 meters. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா கேட்டுக்கு மேலே லோட்டஸ் டெம்பிளை வச்சாதான் இதோட ஹைட்டை பீட் பண்ண முடியும். குதுப் மினார் ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். இந்த கதை 1191 AD ஆரம்பிக்குது. சுமாராக 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட முதல் முஸ்லீம் அரசரான குதுபுதீன் ஐபக் அப்படின்ற சுல்தானால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவர் இறந்து போக ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே ஹோல்ட் ஆகுது. லேட்டர் 28 வருஷம் கழித்து சுல்தானோட சன்னின்லாவான இல்த்மிஷின்ற அரசரால் அடுத்த 3 அடுக்கு கட்டி முடிக்கப்படுது. சரியாக 149 வருஷம் கழித்து குத்துப் மினார் மேலே ஒரு பெரிய இடி விழுந்து 3வது ஃப்ளோர் மட்டும் டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் அரசராக இருந்த ஃபரூஸ் ஷா துக்லக்ன்றவர் டேமேஜ் ஆன ஃப்ளோரை தூக்கிட்டு 3rd and 4th floor புதுசாக சாண்ட்ஸ்டோனில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்து அண்ட் ஃபைனலாக இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இப்போ பப்ளிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கு நம்ம குத்துப் மினார். குத்துப் உதீன் ஐபக் காலத்தில் கட்டினதுனால குத்துப் மினார்ன்ற பேர் வந்திருக்கு. இவங்க காலகட்டத்தில் குத்துப் மினார் மக்களை தொழுகைக்கு அழைக்கிறதுக்காகவும் ஒரு பள்ளிவாசலாகவும் செயல்பட்டிருக்கு. அதே சமயம் போர்க்காலத்தில் எதிரிங்களோட ஸ்ட்ரென்த், படைபலம், வார் ஸ்ட்ராட்டஜிஸை பிரேக் டவுன் பண்ணுற ஒரு மேசிவ் வாட்ச் டவராகவும் இருந்திருக்கு. குத்துப் மினார் பக்கத்துலேயே நிறைய மாஸ்க் அண்டு இஸ்லாமிய கல்லறைகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தியரி ஒரு பக்கம் இருக்க, குத்துப் மினார் ஒரு ஹிந்து கோவில்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ பார்ப்போம். இந்த கதை மெஹருலியில் இருக்க அயர்ன் பில்லர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக 800 to 1600 years பழமை வாய்ந்த இந்த இரும்பு தூண் ஓப்பன் ஏரில் புயல், வெயில், மழைன்னு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கூட துருப்பிடிக்காமல் இருக்கு. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு ஐஐடி கான்பூர்லேருந்து ஒரு டீம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்னென்னா, இந்த இரும்பு தூணில் 2% பாஸ்பரஸ் கலவை இருக்குது. அந்த காரணத்தினால தான் இது காலங்கள் கடந்து துருப்பிடிக்காமல் கம்பீரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்லரில் பிராமி அண்ட் சமஸ்கிருதம் லாங்குவேஜில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை டீகோட் பண்ணோன்னா சந்திரன்ற பேரை அது மீன் பண்ணுது. ஒருவேளை அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஹிந்து அரசரான சந்திரகுப்த மௌரியரை இது மீன் பண்ணியிருக்கலாம். இந்த ஷாட்ல இருக்க பில்லர்ஸ் அண்ட் பில்டிங்கோட ஸ்டைலை பாருங்க. அது கம்ப்ளீட்டா இஸ்லாமிக் ஸ்டைல்ல இருந்து வேறுபட்டு ஹிந்துசம் ஸ்டைல்ல கட்டியிருக்கிறது ரொம்பவே தெளிவா தெரியுது. அதே போல மெஹருலியில நிறைய இடங்கள்ல உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கத நம்மளால பார்க்க முடியுது. இஸ்லாமிக் கல்ச்சர் படி உருவ வழிபாடை அவங்க கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றவங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்னால இந்த இடம் ஒரு ஹிந்து டெம்பிளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். December 4, 1981 அன்னைக்கு சுற்றி பார்க்குறதுக்காக குத்துப்பினாருக்கு மேலே 300 விசிட்டர்ஸ் போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்கேஸ் லைட்ஸ்லாம் ஃபெயில் ஆகியிருக்கு. இருட்டில் பயந்து மேலே கீழே ஓடி கூட்ட நெரிசலில் 45 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் பாதிக்கு மேலே ஸ்கூல் குழந்தைங்க. அந்த பிளாக் டேக்கு அப்புறம் குத்துப்பினாருக்கு மேலே போகிறதுக்கு பப்ளிக்கு ஆக்சஸ் கிடையாது. அன்னைக்கு அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த கடவுளாலையுமே முடியலை. ஸோ குத்துப் மினாரை ஒரு மதம் சார்ந்த இடமா பார்க்காம நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த இடமா பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஃபைனலாக குத்துப் மினார் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். இந்த கதை ஏர்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வாழ்கிற பூமியானது அதோட அச்சிலேருந்து 23.5 degrees சாஞ்சு தன்னையும் சூரியனையும் சுற்றிட்டு இருக்கு. இதே கோஆர்டினேட்ஸ் குத்துப்பினாரோடையும் மேட்ச் ஆகுது. குத்துப்பினாரும் 23.5 degrees அதோட அச்சிலேருந்து சாஞ்ச மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. ரிஷி வராக மீதர்ன்றவரோட பிரைவேட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டராக இந்த குத்துப் மினார் இருந்திருக்கலாம். யார் இந்த ரிஷி வராக மீரர்? 4th century இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னே அவரை சொல்லலாம். ரிஷி வராக மீரர் ஆர்கிடெக்சர், பிளானட்டரி மோஷன், எக்லிப்ஸ், அஸ்ட்ராலஜி, கிளவுட் ஃபார்மேஷன், ரெயின்ஃபால், அக்ரிகல்ச்சர், மேத்தமெட்டிக்ஸ்னு நிறைய ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. அயன் பில்லரோட ஹைட் 7.2 meters, குதுப் மினாரோட ஹைட்டு 72.5 meters. ஒருவேளை அயன் பில்லரை ரெஃபரன்ஸாக வச்சு 10 மடங்கு உயரத்தில் குதுப் மினாரை கட்டியிருக்கலாம். அதே போல் சந்திரன்ற வேர்டை இரும்புத்தூள்லேருந்து டீகோட் பண்ண தான் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை சந்திரகுப்த மௌரியர் இவரோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக இந்த அயன் பில்லரை ஒரு கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துருக்கலாம். ரிஷி வராக மீரர்ன்ற நேமில் இருந்து தான் இந்த இடத்துக்கு மீரா ஒளி ஆர் மெஹர் ஒளி அப்படின்ற இந்த இடத்தோட பேரும் வந்திருக்கலாம்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ குதுப் மினார் ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடமாகவும் இருந்திருக்கலாம். இந்த மூணு கதைகளில் எது உண்மைன்றது காலங்கள் கடந்து நிற்கிற இந்த குதுப் மினாருக்கும் இந்த இரும்புத்தூளுக்கும் மட்டும்தான் தெரியும். டெல்லி டூரிசமில் குதுப் மினாருக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே இருக்குது. ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட கொலாபரேஷனை நம்ம இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ டெல்லி வந்தால் குதுப் மினாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிராவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜிப்ஸி, பாண்ட் டு டிராவல்.